அப்படியா ப்ரோ? தேங்க்யூ ப்ரோ. நான் சேனல்னு தெரியுமா ப்ரோ? வாவா டேக்கர்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஸோ வெல்கம் பேக் டு த வாவா டேக்கர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்களா, நம்ம இப்போது நம்ம நேட்டிவ் பிளேஸ்லேருந்து ரிட்டர்ன் சென்னை போயிட்டுருக்கோம் வாவா டேக்கர்ஸ். ஸோ வேறு லெவலில் 3 டேஸ் 4 டேஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நான் ஊரில் என்ஜாய் பண்ணேன். ஸோ ஒரு சில நிறைய ஏரியாவை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருந்தேன். பட் இருந்தாலும் நம்மளோட ஒரு சில ஒரு முக்கியமான இடம் நம்ம பீமை நீர்வீழ்ச்சி மட்டும்தான் நம்மளோட வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சு. ஸோ அதுவும் எனக்கு வருத்தமாக இருக்குது. இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. எங்கேயும் வெளியே போகக்கூடாது, சரி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். பட் இருந்தாலும் எதுக்குடா சும்மா வெளியே சுற்றிட்டு இருக்க வீடியோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அதனாலே நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி ஓகே பீமை நீர்வீழ்ச்சியை மட்டும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பீமை நீர்வீழ்ச்சியை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். தென் பார்த்தீங்கன்னா அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது, தேனருவி இருக்குது, இன்னும் குள்ளர்கள் வாழ்ந்த இடம்னு ஏகப்பட்ட ஏரியா இருக்குது வாவா டேக்கர்ஸ். ஆனால் எதுவுமே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். ஸோ எல்லாம் வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்து சாரி கேட்டுக்கிறேன், எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நினச்சேன். பட் இருந்தாலும் முடியலை, என்னோடய சுச்சுவேஷன் அப்படி. ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தென் நம்ம சென்னையிலேருந்து வந்தோம்லாம், திரும்ப நம்ம ரிட்டர்ன் வந்து போயிட்டுருக்கோம். நம்மளோட ஒர்க்கிங் பிளேஸான சென்னைக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ டேக்கர்ஸ் என்னாச்சுனே தெரில, பஸ் ஒதுங்க கூட இடம் கிடையாது, அந்தளவு சின்னசாக இருக்குது ரோடு. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஃபுல்லாக 4 மணி ஆகுது, ஸ்கூல் விடுவாங்களா? அந்த டைமில் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும், ஓவர் க்ரௌடாக இருக்குது. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 ரீச் ஆகிட்டோம். பட் எதுக்கு இவ்வளோ டிராஃபிக்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பஸ்ஸு ஸ்கூல் பஸ் வந்துட்டுருக்கு. ஸோ ரோடு ரொம்ப சின்னசுன்றதுனால. ஆ கேமராண்ணா, சரிண்ணா. ஸோ பஸ்ஸு போகக்கூட வழி இல்லாமல் இருக்குது. அந்த கேப்பில் பாருங்கள், ஸ்கூல் பையன் நம்மளாக பார்த்துக்கிட்டு கேமரான்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த அண்ணன் கேட்டார் என்னன்னு சொல்லிட்டு, கேமராவான்னு சொல்லிட்டு. ஆமாம் கேமரான்னு தான் சொன்னேன். மோட்டை உலாக்கிற பார்த்தா எல்லாம் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி வந்துடுது அப்படிங்குது. ஸோ நம்ம ஸ்லோ டிராஃபிக் பாருங்கள் அவர் டேக்கர்ஸ் பாய். ஸோ அந்த குட்டி பையன் நமக்கு பாய் சொன்னோம் அவர் டேக்கர்ஸ், நம்ம கையை விட்டுட்டு சொல்ல முடியல. ஸோ ரெண்டு பஸ்ஸு கிராஸ் ஆக முடியாத அளவுக்கு ரோடு இருக்குது, பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் டேக்கர்ஸ், அப்போ தான் போவாங்கன்னே தெரியல, ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது. ஸோ ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டேக்கர்ஸ். ஸோ ஸ்கூல் பசங்க ரியாக்ஷன் எடுத்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கேமரா பார்த்தோன்னே அங்கேருந்தே பசங்கள்லாம் சொல்லிட்டானுங்க, அங்கே பாரு கேமரா வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் கொஞ்சம் ஒரு பெருமையாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, சீக்கிரமாக நல்லா ரீச் ஆகிடணும்னா 4 பேருக்கு நம்மளையும் தெரியும். ஸோ இந்த வழியாக வந்து ரொம்ப தப்பாக போச்சாட்ருக்க, தம்பி வேறு பார்த்துட்ருக்காரு. ஸோ ரியாக்ஷன் பார்க்கலாம் ஓவர் டேக்கர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியா ப்ரோ? தேங்க்யூ ப்ரோ. நான் சேனல்னு தெரியுமா ப்ரோ? ஓவா டேக்கர்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தம்பி வந்து வேற லெவலில் ஃபன் பண்ணுறாரு, பிக் ஃபேன்னு சொல்லிட்டு. எனக்கே சிரிப்பாயிடுச்சு ஓவா டேக்கர்ஸ்.
ஓவர்டேக்கர்ஸ் பாத்தீங்களா எப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இருந்தாங்க ஓவர்டேக்கர்ஸ். நம்ம பசங்க நம்மளை கலாய்க்கிறானுங்களா என்ன பண்றானுமே தெரியல. ஓவர்டேக்கர்ஸ் பிக் ஃபேன் சொல்லிட்டு போறான் ப்ரோ. சேனல் தெரியுமா ப்ரோன்னு கேட்டா தெரியல நான் சார். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்னா நம்ம சேனல் ஓவர்டேக்கர்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அது நீங்களும் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்களா ஓவர்டேக்கர்ஸ் ரியாக்ஷன் எப்படின்னு சொல்லிட்டு பசங்க மொத்தமே எல்லாம் மோட்டோ விளாக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் ஃபேனாக இருக்காங்களான்னு உண்மையாகவே. அது நல்ல வழியில் போனால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நல்ல வழியில் தான் போகும். ஸோ ஸ்பீடு ஓட்டாமல் நான் நார்மலாக ஓரளவு ஓட்டிக்கிட்டு ஸோ பைக் இருந்தால் நல்லாயிருக்கும். பைக் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஓவர்டேக்கர்ஸ் பார்க்குறதுக்கே நமக்கே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ பைக்கும் இவ்வளோ ஃபேன் இருக்காங்க, மோட்டோ விளாக்கியும் இவ்வளோ ஃபேன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, பெட்ரோல் வேறு காலி ஆகிடுச்சு, பெட்ரோல் அடிச்சுப்போம். ஐயோ வரப்பெல்லாம் இங்கே அந்த இடத்துல மாட்டிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஓகே ஓவர்டேக்கர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர் வீலர் விட்டு நம்ம அவுட்டருக்கு வந்துட்டோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஆர்மி ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கு தான் ஓவர்டேக்கர்ஸ். எங்கேயுமே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கேயாச்சும் டீ பிரேக் இருக்குன்னா மட்டும் நம்ம வந்து ஃபஸ்ட் டோல்கேட்டை போய்ட்டு நம்ம ஒரு டீ பிரேக் மட்டும் எடுத்துப்போம் ஓவர்டேக்கர்ஸ். மற்றபடி எங்கேயுமே நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே சல்லுன்னு போயிட்டே இருப்போம். ஐயோ 104 போயிட்டுருக்குண்ணா. ஓ மை காட், இந்த பைபாஸு இந்த என்எச் இதெல்லாம் வந்தாலே நம்ம வண்டி எந்த ஸ்பீடில் பறகுதுன்னே சொல்ல முடியாது. நான் லிமிட்டாக தான் போவேன், ரொம்ப ஓவர் ஸ்பீட்லாம் போக மாட்டோம் ஓவர்டேக்கர்ஸ். அப்படியே நம்ம நெக்ஸ்ட்டு போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம பசங்க வந்து ரியாக்ஷன் கொடுத்தானுங்க பாரு, சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. சத்தியமாக அந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்களா உங்களுக்கே சத்தியமாக சூப்பராக சொன்னால் செம்ம ஃபீலாக இருந்திருக்கும். ஸோ அந்த ஃபீலு இந்த மாதிரி ஃபீலாக நமக்கு எப்போ வரும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட்டு எனக்கு வந்துடுச்சு. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி ஃபீல்லாம் அனுபவிக்கணும். நான் கண்டிப்பாக கடவுளை கிட்ட வேண்டிக்கிறேன் ஓவர்டேக்கர்ஸ்.